மழைக்காலத்துல மஸ்கிட்டோ நெட் ஹை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கத்தில் இருக்க ஈஸ்கோ டெக்கார்ஸ்க்கு தான் வந்து வந்திருக்கோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேம்பூஸ் கர்டன் ஈவன் ஃபென்சிங் வந்து பண்ணிட்டுருக்காங்களா. ஸோ பேம்பூ கர்டன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு லக்ஸூரியஸான கர்டன்ஸ் வேணும், பிளைண்ட்ஸ் வேணும்னு நினச்சா கூட எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேம்பூ கர்டன்ஸ், ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 வந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிலே ரோல்ஸ் அதெல்லாம் சேர்த்து வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபென்சிங் அப்படின்றது வந்து ஜென்ரலாக ஃபென்சிங் மட்டும் இல்லை, பால்கனி இல்லை டெரஸ் இந்த மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் அழகுக்கு மாதிரி இந்த மாதிரி போடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 80 வருது. ஸோ இன்கேஸ் நேச்சராக இருக்கணும், பேம்பூ தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பேம்பூலேயே வந்து மாடர்னான டிசைன் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெற்றி வேறு மாதிரி இருக்கிறதுலாம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து டிசைனாக இருக்க ரோமன் பிளைன்ஸு, அதுக்கப்புறம் ஜீப்ரா பிளைன்ஸ் இந்த மாதிரி நிறைய பிளைன்ஸ் வந்துருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கர்டன்ஸ் வந்து நார்மல் கர்டன்ஸும் வந்துருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக அந்த ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்க அந்த மாதிரி பிரிண்டட் கர்டன்ஸ் வந்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நேம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க பிரிண்ட் பண்ணி கர்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு மழைக்காலம் வந்து போய்கிட்டு இருக்கு, நம்ம எல்லார் வீட்டுக்கும் கண்டிப்பாக நெட்லான் வந்து தேவைப்படும். ஸோ அது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியும் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நெட்லானும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து ஒரு மாடல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே தள்ளிங்கன்னா அப்படியே ஃபோல்ட் ஆகி வந்து வரும் இவர்களை கிட்ட காட்டுறான். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களே பண்ணி சேல் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 அண்ணா வந்து இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ இன்கேஸ் இங்கே வர முடியாதுன்னா பக்கத்தில் இருக்கீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி அண்ட் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் இருக்குது. தூரத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் சார்ஜஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். வாங்க டக்கு வீடியோக்குள்ள போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இ ஸ்கொயர் டெக்கார்ஸ் பற்றி கேட்க போகிறோம். ஹைனா, ஸோ எத்தனை வருஷமாண்ணா இந்த தொழிலில் இருக்கீங்க? 20 வருஷமாக வந்து பேம்பூஸ் அந்த பிளைன்ஸ் அது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காராம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஆள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இன்றைக்கி வந்து பண்ணல. ஸோ பேசிக்காக இப்போ ஒரு பிளைன்ஸ் அதெல்லாம் என்ன ரேட்லாம் ஸ்டார்ட் ஆகும்? ஸ்கொயர் ஃபீட்டு 80 ரூபாயிலேருந்து இருக்குது. மாட்டி கொடுத்துருவோம். நீங்களே வந்து மாட்டி கொடுத்துருவீங்களா? நல்லா இருக்கே. ஸோ இப்போ இன்கேஸ் இங்கே வர முடியாதா டெலிவரி பண்ணுவீங்களாண்ணா? பண்ணுவோம். ஓகே. ஸோ கொரியர் சார்ஜ் பே பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே தான் ஃப்ரீ டெலிவரி அந்த மாதிரி தான் இருக்குமா? லோக்கலில் வந்து ஃப்ரீ டெலிவரி, ஃபிக்ஸிங்கும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தோம். ஓகே. ஸோ இன்ஸ்டாலேஷன் நாங்களே பண்ணி. ஓகே, இன்ஸ்டாலேஷன் இவங்களே பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த பேம்பூ பிளைன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் எவ்வளோ நான் வருது ஸ்கொயர் ஃபீட்டு? 80 ருபீஸ் வரும். 80 ருபீஸ் வந்து வருது. ஆக்சுவலி பேஸ் பண்ணி கொடுத்துருவோம். பெயிண்ட் என்ன கலர் வேணுமோ? ஆமாம், என்ன கலர்? ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே புல் பண்ணிங்கன்னா அப்படியே ரோல் ஆகும், ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா இதுவும் கலருக்கு ஏதாவது வெரைட்டி இருக்கானா? கலர் 3 கலர்ஸ் வரும். 3 கலர்ஸ் வரும். மேலே பார்த்தீங்கன்னா பேம்பூட இந்த ரோல்ஸோட எல்லாத்தோட சேர்த்து வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கொயர் ஃபீட் வந்து 80. ஓகே. ஸோ பேம்பூலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடர்னான ஒரு மாடல் வந்து வச்சுருக்காங்க. ஸ்டைலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் அதே மாதிரி வந்து பேம்பூட திக்னஸும் கொஞ்சம் பெருசாக வந்து வச்சுருக்காங்க. வீவிங் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய கலர் நிறைய டிசைன் வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. இது எவ்வளோ நான் வருது? 80 ருபீஸ். அதே 80 ருபீஸ். ஓகே. சாய்ஸ் ஆக்சுவலி நிறைய இருக்குது, நம்ம தான் வந்து சூஸ் பண்ணோம். இதே இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரோல்ஸ்லாம் போட்டு கொடுத்துருவீங்க இல்லைனா? ஓகே. ஸோ அங்கே இருக்கிறதுனா அதுவும் பேம்பு தான் மேடம். அதுவும் பேம்பு தான். நிறைய பேம்புலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஆர்கானிக்காக வேணும், எங்களுக்கு வேறு மாதிரி வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வெற்றி வேர் வந்து வச்சுருக்காருண்ணா. நல்ல வாசனை வருது. ஆஹா. ஸோ தண்ணி பட்டுச்சுன்னா இன்னும் கூட நல்லா வாசனை வந்து வரும், கூலிங் நல்லா இருக்கும். வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அந்த அரோமேட்டிக் ஸ்மெல் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ ஆக்சுவலி தொடும்போது சூப்பராக இருக்குது. இது எப்படி நான் லாங் லைஃப் வருமா? இது வந்து லைஃப் கொஞ்சம் கம்மி தான் பேம்பூவை கம்பேர் பண்ணும்போது. இது ஹீட்லையும் வெளியே அவுட் சைடு போட்டீங்கன்னா வெயிலுக்கும் மழைக்கும் கொஞ்சம் இத்து போயிடும். அதை விட கம்மி தான் கம்பேர் பண்ணும். உள்ள போட்டீங்கன்னா நல்லா, ஏன்னா உடம்புக்கு நல்லது நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது என்னன்னா ஸ்கொயர் ஃபீட்டு இது 120 வரும். 120 வரும். இப்போ பேம்பூலே பிளாஸ்டிக்லாம் போட்டு பண்ணுறாங்களா? அதுவும் ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல். ஓகே. அது எவ்வளோண்ணா வரும்? அது 100 ருபீஸ் வரும். எங்கே இருக்குண்ணா?
இந்த ரோல் கலர்ஸ் அவைலபிள். ஓ, இது எல்லாமே அந்த கலர்ஸ் தானா? ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா பிவிசி பேம்பு மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருக்கும். பட் ஆனா பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ், வாட்டர் ப்ரூஃப். இது தண்ணி போட்டாலும் ஒண்ணும் ஆகாது, தண்ணி வெயில் நல்லா லாங் லைஃப் வரும். சோ இதெல்லாம் எவ்வளவு நான் வருது ஸ்கொயர் ஃபீட்? 100 ரூபீஸ் வரும் ஸ்கொயர் ஃபீட். ஓகே. சோ இந்த மாதிரி ஏரியால நாங்களே வந்து மெஷர்மென்ட் எடுத்து நாங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறோம். ஓகே. இன்சுலேஷன். சோ இதுல என்ன மாதிரி கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நாங்க ஏதாவது கலர் டபுள் கலர்லாம் கேட கிடைக்குமா? அது கொஞ்சம் கஷ்டம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆபீஸ் யூஸ் பேங்க்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா? சோ அந்த மாதிரி விஷயம். சோ இந்த மாதிரி பிளைண்ட்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி வந்து டிசைன் இல்லாம பிளைனா வந்து ஒரு போல்ட் கலர்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். சோ இதுல என்ன கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாமா? இது வந்து பிளாக் அவுட் மெட்டீரியல், சன்லைட் ஒரு பர்சன் கூட பிளாக் அவுட். சோ இதுல எவ்வளவுனா? என்ன பண்றது? வரும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து இது மூலியமாக வந்து பாஸ் ஆகுது. ஸோ இது வந்து சன்லைட் வேணும்னா வச்சுக்கிட்டு இன்கேஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா. ஸோ இது வந்து ஆக்சுவலி சில்வர் இது லைன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சன்லைட்டே வந்து பாஸ் ஆகலைண்ணா, கை வச்சா கூட தெரிய மாறுது. ஸோ இது ரெண்டும் சேர்த்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ நான் வருது? 300 ஸ்கொயர் ஃபீட் வந்து வருது. இதில் டிசைன்ஸு நிறைய இருக்குது. ஓகே, இது என்னண்ணா வித்தியாசமாக இருக்குது? பின்னாடி ரோமன் பிளைன்ஸ். ரோமன் பிளைன்ஸ். ஓ, ஓகே. குண்டு குண்டா வந்து வரும்ல ரோமன் பிளைன்ஸ். பிளைன்ஸ்லயே வந்து அத ரோமன் பிளைன்ஸ் நார்மலா கட்டன் கிளாத்ல தான் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம வந்து பிளைன்ஸ் மெட்டீரியல்ல பண்ணுவோம். பிளைன் மெட்டீரியல்ல பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோல்ட் ஃபோல்டா வந்து வரும். பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது ஒரு டிஃபரண்டான பேட்டர்ன். இது வந்து அப்படியே ஒரு ஈஸி ஃப்ளோவா இருந்து இருக்கும். நிறைய இன்டீரியர்ஸ் பண்றவங்க கூட வாங்குவாங்க. சோ இதெல்லாம் என்ன ரேட்னா வரும்? இது 250 ரேஞ்ச் அதுல இருந்து இருக்குது. 250 ரேஞ்ச் அது மாதிரி. ஆனா இதே மாதிரி லைட்டோ வேணும், பிளாக் அவுட்டோ பண்ணும், அந்த மாதிரி பிளைண்ட்ஸ் வேணும்னா ஒரு கம்மியா ரேஞ்ச்ல என்ன நான் பண்ணலாம்? ஜீப்ரா பிளைண்ட்ஸ்ல உங்களுக்கு லைட் வேணும்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிடலாம். ஓகே. சோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா லைட்ஸ் வந்து வரும். பிளாக் அவுட் பண்ணோம்னா இப்படி பண்ணா பிளாக் அவுட் ஆயிடும். ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன்டா வந்திருக்கு. இது எப்பவுமே ஸ்டார்டிங் என்ன ரேஞ்ச்ல இருந்து நான் வருது? 160ல இருந்து ஸ்டார்டிங். 160ல இருந்து வருது. சோ இந்த பேட்டர்ன் எவ்வளவு நான் வரும்? கிடைக்கும். லைன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து கலர் ரேஞ்ச் வந்து இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் எவ்வளோ நான் வரும்? சீப்ரா எல்லாமே 160லேருந்து ஸ்டார்டிங். 160லேருந்து வரும். இது என்ன பிளைண்ட்னா? அது ரோலர் பிளைண்ட்ஸ். அது செல்ஃப் பிரிண்டட் ரோலர் பிளைண்ட்ஸ். ஓகே, அது என்ன ரேஞ்ச்? 190 வரும் பர் ஸ்கொயர் ஃபீட். 190, அதெல்லாம் சீப்ரா பிளைண்ட்ஸ் தான். அதெல்லாம் சீப்ரா தான். ஓகே. ஓகே, இதெல்லாம் என்ன மாடல்னா? இது நேச்சுரல் பேம்பு தான். ஓகே, பெல்லம் பேம்பு தான. ஓ, மிஷின் மேட் கிடையாது, மிஷின் மேட். ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கா? ஸோ பெருசு குட்டி அது மாதிரி மிக்ஸ் ஆகி நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இன்கேஸ் பேம்பு மாதிரியே மாடல் வேணும், பட் ஆனால் வெயில் மலைக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க. அந்த பிவிசி காட்டினாங்கல்ல, ஸோ இது வந்து ஸ்கொயர் ஃபீட் 100 சொன்னீங்களா? ஸோ அதில் இருக்க மாடல்ஸ் அண்ட் கலர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஸோ வேற என்ன நீங்க பேம்புல வந்து ஃபென்சிங் பண்றோம் மேடம். ஃபென்சிங் அவுட்டோர் ஃபுல்லாகுமா? அவுட்டோர் டெரஸ்க்கு காம்பவுண்ட் வால் மேல சும்மா அழகா பண்றது அந்த மாதிரி. ஸோ இதுவும் இது ஃபென்சிங், இதுவும் ஃபென்சிங். ஆமா, இது வந்து ஃபுல் பேம்புல வரும். ஓகே. ஆஹா, ஃபுல்லா பேம்பு வால் மாதிரி பண்றது, பார்ட்டிஷன் மாதிரி பண்ணலாம். ஓகே, பால்கனி அந்த மாதிரி இதுல வேணாலும் பண்ணி இதெல்லாம் பண்ணி கிரீப்பர் வந்து விடலாம், ரொம்ப வந்து அழகா இருக்கும். ஓகே, இது எவ்வளவு நான் வருது? இது 100 ரூபீஸ் வரும் ஸ்கொயர் ஃபீட். ஓகே, இது 100 ரூபீஸ் ஸ்கொயர் ஃபீட். இதுனா இது 200 வரும் ஸ்கொயர் ஃபீட். ஓகே, 200 நல்லா இருக்கு. ரொம்ப வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது பாத்தீங்கன்னா இந்த மழை காலத்துல மஸ்கிட்டோ நெட். ஸோ இந்த மாதிரி வந்து நெட்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ என்ன ரேஞ்ச்னா?
இது 130 இந்த பீடிங்லாம் நீங்களே போடுவீங்க? ஆமா அதுதான் வந்திருக்கு. பரவாயில்லையே. ஆக்சுவலி அதுல நிறைய என்னன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்டர் ஃப்ரேம் பண்ணி அதுல டோர் போடுவோம். ஓகே. இது வந்து அதுல வந்து ப்ளீட்டட் டைப். அப்பனா இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணிக்கலாம் நீங்க. ஓ இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம எல்லார வீட்ல அதான பாப்போம்ங்க பாருங்களேன். நல்லா இருக்கு. இது எவ்வளவு நான் வருது? இது வந்து 280 ரேஞ்ச் வரும். 280 பரவாயில்ல, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பீடிங்கில் கலர்ஸ் கூட வச்சுருக்கீங்க. கலர்ஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ அதுவும் இங்கேயே நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெலாம் இப்போ பீடிங் போடுறதுனா சார்ஜ் ஆகுமா இல்லை எப்படி? நான் ஸ்கொயர் ஃபீட் செட்டாகவே வந்துடும். ஓ செட்டாகவே வந்து வந்துருதான். பார்த்தீங்கன்னா கர்டைன்ஸ் வந்து பார்க்குறோம். கர்டைன்ஸில் நிறைய ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதான் ஸ்டார்டிங் ரேஞ்சானா? ஓகே. ஸோ இது என்ன ரேஞ்ச்னா வருது? ஸ்கொயர் ஃபீட்டு 100 ருபீஸ் வரும். ஓகே. வந்து ஃபேப்ரிக் கர்டன் ராடு அந்த ஃபினைல் ஸ்டிச்சிங் சார்ஜ் ஃபிக்ஸிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து வரும். பரவாயில்ல. ஆக்சுவலி என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேக்ட்ரி மேட் கர்டைன்ஸ் வாங்கினீங்கன்னா வீடு வந்து அந்தளவுக்கு ப்ரீமியமாக வந்து தெரியாது. அண்ட் ஒவ்வொரு வீடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கர்டைன்ஸ் வந்து வீடோட அந்த டாப் அந்த என்ன சொல்லுவாங்க ரூஃப் வரைக்கும் போட்டதாக அழகாக வந்துருக்கும். ஸோ ஒரு வீடை வந்து டக்குன்னு அழகாக மாற்றணும்னு நீங்கள் நல்ல கர்டைன்ஸ் வந்து அதுவும் கஸ்டம் மேட் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா 100 ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே சேர்த்து. ஸோ இதில் வேறு என்ன நான் இப்போ புதுசாக வந்து பண்ணிட்டுருக்கீங்க கர்டைன்ஸில்? இப்போ ப்ரிண்டட் கர்டன் பண்ணுறோம். ஓகே. நீங்கள் என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே இந்த கர்டனில் பிரிண்ட் பண்ணிடுவோம். இந்த கார்ட்டை எந்த டிசைன் கொடுத்தாலுமா? எந்த டிசைன் சரி பேர் கொடுக்குறாங்களா பண்ணிக்கலாம். ஓ எந்த டிசைன் கொடுத்தீங்கனாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. உங்க வீட்டுக்கு எப்படி வேணும் போட்டோ கூட பண்ணிக்கலாம். போட்டோ வால்பேப்பருக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ். ஓகே. வாவ் சூப்பர் சூப்பரா இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்கள் ஃபோட்டோ வந்து பெருசாக வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க வெட்டிங் ஃபோட்டோன்னா நீங்கள் அழகாக கர்டைனாக கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்டான ஐடியா வந்திருக்கோம். அழகழகாக இருக்குது. ஆமாம். ஈவன் கிஃப்ட்டுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேர் கர்டன் கிஃப்ட்டில் யோசிச்சிருக்க மாட்டாங்க, குத்திங்கன்னா யார் ராயன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரிண்ட்லாம் எவ்வளோ நான் வருது? இது வந்து 300 ரேஞ்ச் வரும். 300 ரேஞ்ச் வந்து அது ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது. எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி. ஓ இவ்வளோ கலர்ஸா? என்ன பின்னாடியும் நிறைய கலர்ஸ் வேறு இருக்குது. நார்மலாக இப்போ ராட்ஸ் கொடுப்பீங்கன்னா என்ன ராட்னா வரும்? நார்மல் எஸ்எஸ் ராட் வரும். எஸ்எஸ் ராட் வந்து வரும். ஸோ இன்கேஸ் ராடே உங்களுக்கு வந்து ரொம்ப கஸ்டமைசேஷனாக வரணும்னா இந்த மாதிரி பிராஸ் ஃபினிஷிங் ஓ கோல்ட் ஃபினிஷிங். ஸோ இந்த மாதிரி ராட்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எண்டில் வந்து இந்த மாதிரி இருக்குது. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த நகை கடையிலலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்துருக்கு. இப்போ இந்த ராட்லாம் என்ன ரேஞ்சில் இருந்து? 250 அந்த ரேஞ்சில் இருந்து. 250 அந்த ரேஞ்சில் இருந்து. ஆக்சுவலி நிறைய மாடல் இருக்குது, நீங்கள் எப்படி வேணுமோ பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அட்லாஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ நீங்கள் கேட்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களே செய்கிறனால தான் இந்த மாதிரி கம்மி ரேஞ்சுக்கு வந்து தராங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு பேம்பு பிளைண்ட்ஸ் அண்ட் பேம்பு ஃபென்சிங் வந்து கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெட் லான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நெட் லான் வந்து பண்ணுறாங்களா. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ் கர்டெயினில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டட் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஃபோட்டோ நேம் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி கர்டெயின்ஸ் வந்து வாங்கலாம். அண்ட் அது பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் வாங்கினோம்னா ஃப்ரீ டெலிவரி அண்ட் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் வந்து இருக்குது. ஸோ தூரத்தில் வாங்கினா நீங்கள் வந்துட்டு கொரியர் சார்ஜ் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கூட உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்தோட லொக்கேஷன் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க வேணாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட வந்து திருப்பி பார்க்குறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ஹேமா வரட்டா.